ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்க போகிறோன்னா கறிக்குழம்பு சுவையில் வெள்ள சுண்டலில் வச்சு ஒரு குழம்பு தான் பண்ணியிருக்கேன் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து கால் கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அது நைட்டு ஃபுல்லாக ஊறுச்சு ஒரு எட்டு அவர் இப்போ அதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஊற்றி அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க ரொம்ப குழஞ்சிராமல் கரெக்டான பதத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் பட்டை ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் அண்ணாச்சி பூ அதுக்கப்புறமா வந்து சோம்பு போட போகிறேன் இப்போது சோம்பு சோம்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் பொன்னீரமாகட்டும் அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அதில் மிளகு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தனியாகவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டலை அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச தனியாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து க ஒரு கொத்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு அரை அரை முடி வந்து தேங்காய் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா வதங்கினோன்னா லாஸ்ட்டில் அதை போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு நல்லா இதை ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பா அடுப்பை பற்ற வச்சு ஒரு ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் இது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் உடனே ஒரு ரெண்டு பீஸ் பட்டையும் ஒரு அண்ணாச்சி பூவும் அந்த ஸ்டார் பூவும் போட்டிருக்கேன் அது உடனே ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா எண்ணெய் தான் வெடிக்கும் வெடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கரம் மசாலா தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நான் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா உடனே அந்த மசாலாலாம் நல்லா உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து வதங்குற மாதிரி லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அது நல்லா வதங்கின உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறேன் இப்போ நல்லாவே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் வேக வச்சா சுண்டலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுண்டல் வேக வச்சு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க சுண்டலை ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக ஒரு ஸ்பூனு மிளகா ஒரு ஸ்பூன் அந்த பேஸிஸில் தான் அது கலந்து அரைச்சினாலும் நான் ரெண்டும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சுண்டைக்கடையோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே வதக்குங்க மிளகா படியோட இப்போ பச்சை வாசனை போகட்டும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணியும் அப்படியே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்க கலக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் இப்போது உப்பு போட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு சுண்டக்கடல குழம்பு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் மசாலாலாம் அரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு கிண்டிக்கலாம் அதை போட்டு ரொம்பனே கொதிக்க வைக்காதீங்க ஒரு அரை நிமிஷம் முடிவீங்க போதும் ஆஃப் அரை நிமிஷம்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் முடித்தா போதும் பாருங்கள் இதுக்கு மேலெலாம் கொதிக்க வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி பிச்சு போட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட கொண்டக்கல்லை குழம்பு ரெ ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு அப்புறமா சப்பாத்தி பூரி அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ